தான் கண்டது கனவு என்று அறிந்து கொண்ட ராதா கண்ட கனவு பழித்தது என்று பத்திரிகை வாயிலாக அறிந்து கொண்டாள். ஆம், கனவில் கண்ட அவளது காதலன் ஆகாஷ் இறந்து விட்டான். இவளுக்கு ஒரே அதிர்ச்சி. குழப்பத்துக்குள் ஆழ்ந்தவள் அந்த காலை அவளை அறியாத கவலையுடன் அன்றைய தினம் வேலைத்தளத்திற்கு சென்றாள். அவள் வேலைத்தளத்திற்கு கால் வைத்தது மட்டும்தான் அவளை நோக்கி அவளது தோழி அவசரமாக ஓடி வந்தாள். ராதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து பில்டிங்கில் வேலை செய்யும் ஒரு பையன் ஒரு வருடமாக உன்னை காதலித்து வந்திருக்கிறான். ராதாவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, யார் அந்த பையன் என்ற குழப்பத்தோடு அவள் கேள்வி கேட்க, அதற்கு அவள் தோழி, அவன் பெயர் ஆகாஷ் என்று இவள் கூறியது மட்டும்தான் ராதாவுக்கு ஆச்சரியம். உடனே ராதா, அப்படியா, எனக்கு அந்த ஆகாஷை பார்க்க வேண்டும் என்றாள். அதற்கு அவள் தோழி, நான் சொல்லும் கதையை முழுசாக கேள் என்றாள். அந்த ஆகாஷ் இப்பொழுது உயிரோடவே இல்லை. நேற்றைய தினம் உன்னிடம் காதலை சொல்லிவிட வந்தவன் வரும் வழியில் மாரடைப்பால் இறந்து விட்டான். ராதாவுக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. அடக்கி வைத்த துக்கம் கண்ணீராய் ஓடியது. அப்பொழுதுதான் அவளுடைய கனவுக்கு அர்த்தம் அவள் அறிந்து கொண்டாள். ஆனாலும் கனவில் அவள் கண்ட குழந்தையின் முகம் மட்டும் அவளால் மறக்கவே முடியவில்லை. அதற்கு அர்த்தம் என்ன என்று கூட அவளால் நிதானிக்கவும் முடியவில்லை. ராதாவுக்கு வீட்டில் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. தரகர் மூலம் ராதாவுக்கு மாப்பிள்ளையின் புகைப்படம் அனுப்பி வைக்கப்பட்டது. புகைப்படத்தை பார்த்தவளுக்கு அந்த மாப்பிள்ளை மிகவும் பிடித்து விட்டது. மாப்பிள்ளை வீட்டாருக்கும் ராதாவின் புகைப்படம் பிடித்து விடவே அடுத்த நாளே பெண் பார்க்க வந்துவிட்டனர். வந்த இடத்தில்தான் ராதா அறிந்து கொண்டால் மாப்பிள்ளையின் பெயர் ஆகாஷ் என. அவளுக்கு மறுபடியும் பயம் சூழவே தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டு கனவை ஒரு புறம் தள்ளிவிட்டு திருமணத்துக்கு தயாரானாள் ராதா. வெகு விமர்சையாக திருமணம் நடந்து முடிந்தது. இருவரும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழவே ராதா காலப்போக்கில் அந்த கனவை மறந்துவிட்டாள். இருவருக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தையை ராதா முதல் முதலில் தொட்டிலில் இருந்து தனது கையுக்கு ஆசையாக தூக்கினாள். தூக்கி அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆம், அவள் கனவில் கண்ட அதே குழந்தை. இவளுக்கு சந்தோஷத்தை தாண்டி மறுபடியும் பயம் அவளை கவ்விக்கொண்டது. ஆனாலும் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு அவள் குழந்தையை கொஞ்ச ஆரம்பித்தாள். இப்படியே 2 மாதங்கள் ஓடின. 2ஆம் மாத தடுப்பூசி போடுவதற்கு அன்று காலை தன் குழந்தையுடன் தயாரானாள் ராதா. ஆகாஷுக்கு அவசர வேலையொன்று வந்ததால் வைத்தியசாலைக்கு ராதாவை மட்டும் போக சொல்லி ஆகாஷ் வேலைக்கு சென்று விட்டான். ராதாவும் வைத்தியசாலைக்கு தனியே சென்று தடுப்பூசியை போட்டுவிட்டு வரும் வழியில் தன் தோழி வீட்டுக்கு சென்று மாலை 6:30 போல் ஆகாஷுக்கு கால் செய்தாள். ஆகாஷ் வீட்டுக்கு போகும் வழியில் தன்னையும் குழந்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லும்படி அழைத்தாள். அவனும் சரி என்று சொல்லிவிட்டு அவர்களை கூட்டிக் கொண்டு அவனது காரில் வீடு நோக்கி புறப்பட்டனர். போகும் வழியில் இருள் சூழ்ந்த ஒரு பகுதியை நோக்கி கார் சென்று கொண்டே இருக்கும் பொழுது திடீரென கார் நின்றுவிட்டது. ராதாவையும் குழந்தையையும் காரில் விட்டுவிட்டு ஆகாஷ் மெக்கானிக்கை அழைத்து வரும்படி காரை விட்டு இறங்கி நடந்து கொண்டு சென்றான். அந்த இருள் சூழ்ந்த பகுதியிலிருந்து ஒரு பையன் கையில் கத்தியோடு ஆகாஷை நோக்கி பாய்ந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த ராதா குழந்தையை காரில் விட்டுவிட்டு ஆகாஷை நோக்கி ஓடினாள். அவன் இரத்த வெள்ளத்தில் இறந்து விழுந்து கிடந்தான். செய்வது அறியாது போலீஸுக்கு கால் செய்தாள். விசாரணையின் போது தெரிய வந்தது ஏற்கனவே இறந்த ஆகாஷ் என நினைத்து ராதாவின் கணவன் ஆகாஷை அந்த பையன் ஏதோ முன்விரோதத்தில் இருளில் முகம் தெரியாததால் கொலை செய்திருக்கிறான் என்று. கொலை செய்த பையனுக்கு தெரியவில்லை அவன் கொலை செய்ய நினைத்த ஆகாஷ் 1 வருடத்துக்கு முன்பே இதே நாளில் இறந்து விட்டான் என. அந்த பையனுக்கு தெரிந்ததெல்லாம் ஏற்கனவே இறந்துவிட்ட ஆகாஷ் ராதாவை காதலித்தது மட்டுமே. எனவே ராதா திருமணம் செய்த போது அந்த ஆகாஷை தான் திருமணம் செய்து கொண்டாள் என அந்த பையன் நினைத்து விட்டான். எது எப்படியோ மறுபடியும் பழித்தது ராதாவின் கனவு.